இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழ் வந்துட்டு அர்ஜுனை வந்து மறிச்சு, நீ வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போகக்கூடாது, நீ போட்ட சவாலில் வந்துட்டு ஜெயிக்கல, அப்போ கண்டிப்பாக நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழுக்கு வந்து நடேசன், கோதையம்மா, கார்த்திக் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த நடக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்துட்டு சவால் விட்டான், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஜெயித்தோன்னா இப்போ அவனை வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்களே வந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கோதையம்மா. இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா உங்களுக்கு? சும்மா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில்லியான ரீசன் சொல்லிட்டு ஏன் கம்பெனியில் யார் போகணும் யார் போகக்கூடாதுலாம் வந்துட்டு நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து, அதாவது அர்ஜுனை வந்துட்டு நீங்கள் மாப்பிள்ளை நீங்கள் வாங்க கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நடேசனுமே சரி விடுப்பா இப்போதைக்கு விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நம்ம திரும்ப வந்து நம்ம அர்ஜுன் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு புத்திசாலின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு ஆர்டர்ஸ் குறைஞ்சிட்டே வருதுன்னு நம்ம கார்த்திக்கும் நடேசனும் கோதையும் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அர்ஜுன் திடீர்னு வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி நமக்கு போட்டியா இருக்க உங்க கம்பெனில இருந்துட்டு இருக்க லேபர்ஸை வந்துட்டு காசு கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் கோதையம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களால வந்துட்டு நேராக வந்துட்டு எதையுமே யோசிக்க முடியாதா, எல்லாமே குறுக்கு வழியில் தான் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆகி திட்டாங்க. இதே மாதிரி செம்மையா வந்துட்டு நம்ம கோதையம்மா ரைடு விட்டாங்க அர்ஜுனுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது நடேசன் கிட்ட பேசும்போது இவர் ஏன் இப்படி மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அந்த ப்ரோமோல ஒன்டன் கண்டென்ட் மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்துட்டு அர்ஜுனை இப்போதான் வந்து நம்ம கம்பெனியில் விஷயத்துல வந்து மாப்பிள்ளை நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இப்போதான் கோதையம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.